இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து. புதிதாக ரிசல்ட்டுக்கான ஷெடியூல் வெளியிட்டிருக்கேங்க. அந்த ஷெடியூல் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே டிஎன்பிசி டாட் ஜிஓ டாட்ன்ற வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆர் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் பிடிஎஃப் டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதிலே வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லி கொடுத்துட்டு ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டாம் தேதி தான் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா போஸ்டுடைய நேம் இருக்கும், எக்ஸாமினேஷன் என்னென்ன எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்து, கடைசியாக பார்த்தீங்கன்னா அதற்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரூப் டூ, குரூப் டூ ஏ எக்ஸாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து செக் பண்ணுறதுக்கு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சொல்லியிருக்கும். இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த மாதம் வெளியாகும் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டேட் வந்து மென்ஷன் பண்ணல. குரூப் டூ எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமும், குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு போஸ்ட் நேமும் கொடுத்து அதற்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷெடியூல் பார்த்திங்கன்னா செப்டம்பர் இரண்டாம் தேதி புதிதாக வெளியிடப்பட்டுள்ளது. இதுதான் ரிசல்ட் குறித்து தற்போது வெளியான புதிய ஷெடியூல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கொஞ்சம் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.